காத்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறது சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிப்போம், 129 4 வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ சொல்லுங்க, நீதியுள்ளவர் துன்மார்க்கருடைய கயிறுகளை சொல்லுங்க அவர் அறுத்தார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அறுத்தார் என்று பாசிங்க, இஸ்ரவேலர்கள் இப்பொழுது சொல்லுவார்களாக. ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கருடைய செய்கைகளை கர்த்தர் என்ன செய்கிறாரா சொல்லுங்களேன், சொல்லுங்க, அறிச்சரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அது எப்ப நடக்கும் சொன்னா, எப்ப நடக்கும் தெரியுமா? துன்மார்க்கருடைய கயிறுகள் எல்லாம், அதாவது துன்மார்க்கல் அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை பேர் துன்மார்க்கர்கள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்ப நடக்கும் தெரியுமா? மொத வசனம் ரெண்டு வாசிங்க, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறு வயதை தொடங்கி என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். வாசிங்க, போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் நம்ம கூட இல்லை, கடவுள் நம்ம கூட இல்லை, அவருடைய ஆசிரியர் நம்ம கூட இல்லை, அவர் நம்மளை வழி நடத்துறது கிடையாது, அவர் நம்மளை விட்டுட்டாராக்கும், நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கலையா, அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்துல இன்றைக்கு விசுவாசிகள் ஆகிய அநேக பேர் என்ன செய்யறோம், ஜபம் பண்றது கிடையாது, கடவுளை தேடுறது கிடையாது, அப்படியே போயிடுறது. என்ன ஆகும், என்ன ஆகும், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். வேத வசனம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை நாம் எப்ப புரிஞ்சுக்க முடியும் சொன்னா, எப்ப புரிஞ்சுக்க முடியும், நம்ம வழியிலையும் வேதனையிலையும் அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருடைய இன்னைக்கு டாக்டர் என்னன்னு சொன்னாக்கா, நீ ஆண்டவரை ஏத்துக்கோ, ஆண்டவரெல்லாம் சரி பண்ணிடுவாரு. அல்லேலூயா. ஆண்டவரை ஏத்துக்க, ஆண்டவரை கும்பிடு, ஆண்டவரை எல்லாம் சரி பண்ணுவாரு. ஆனா வேதம் அப்படி சொல்லவே இல்லைங்க, வேதம் அப்படி சொல்லவே கிடையாது. நிறைய பேர் டாக்ஸ் கொடுக்க போகும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கத்த நல்லவர் சொல்லி கொடுப்போம், அவன் கேட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி செஞ்சாக்கா என் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறிடுமா, என் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறிடுமா, நிச்சயமா மாறும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உலகம் என்ன செய்யுமா, உங்களை பகைக்கும். ஏன்னா இந்த உலகம் யாரை பகைச்சது, கிறிஸ்துவை பகைச்சது. இந்த உலகம் உங்களை பகைச்சு, நல்லா கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்க, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். இந்த உலகம் உங்களை பகைத்து, உங்களை வெறுத்து, உங்களுடைய உறவு, பாசம், பந்தம் எதுவும் வேணாம் சொல்லி உங்களை ஒதுக்கும். நீங்க ஆண்டதை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு எல்லா நன்மையும் நடக்கும். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருப்பீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க உண்மையா இருக்க முடியும், பொய் சொல்லக்கூடிய இடம் வரும், பொய் சொல்லக்கூடிய இடம் வரும். அங்க நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ஆனாலும் இவருடைய முகத்துக்காக பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது, பொய் சொல்லிடலாமே அப்படின்னு சொன்னா, அப்போ ஆண்டவருக்கு நீங்க உண்மையா இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் உனக்கு பணம் தரேன், நான் உனக்கு என்ன செய்யறேன், பணம் கொடுக்குறேன், என்னுடைய வீட்டில் இருக்கிறதான அந்த இது என்ன பண்ணிடு, சிலைகளை தொடச்சி பூஜை பண்ணி விடு, தொடக்கிறது பிரச்சனை இல்லை, அதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு உனக்கு பணம் தரேன், நீ கொஞ்சம் பூஜை பண்ணிக்கோயேன், கொஞ்சம் திருநூறு வச்சுக்கோயேன், கொஞ்சம் அதை செய்ய இதை செய்ய. அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இல்லை, ஆனாலும் என் ஆண்டவர் என்னை ஆஸ்வதிக்கும்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை என்ன பண்ணுவாரு, உயர்த்துவார். நீங்க
கேவலம் ஒரு சில காரியத்திற்காக உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய ஜனங்களுடைய பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் அவருடைய உறவினுடைய பந்தத்திற்காக உங்களை ஆண்டவரை விட்டு நீங்க விலக்கி வைப்பீங்கன்னா ஆண்டவரை விட்டு ஆண்டவர் உங்களை விட்டு விலகி போல நீங்க தான் விலகி போறீங்க. அப்படின்னா என்ன நடக்கும்? ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம், அந்த பராமரிப்பு, அந்த பாதுகாப்பு எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு எப்ப உண்மையா இருக்கிறீங்க தெரியுமா? இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? தேவையான காரியத்தை செய்து முடிப்பார். ஆனா நமக்கு என்னன்னா, இந்த வைராக்கியமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது இது என்னடா பெரிய பாடா போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இது பாடு இல்லைங்க, இதை செய்ததுக்கு அப்புறம் வரும்போது பாருங்க அதுதான் பாடுகள். தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்துல, வாசிங்க முதல் மூணு வசனத்தை. என் சிறு வயது தொடங்கி நான் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை எப்படியாவது விழுந்தடிக்க வேண்டும் என்று சொல்லி உலகமும் உலகத்தினுடைய அதிபதியுமாகிய பிசாசானவன் எங்களை சுத்தி 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 எப்போ விழுங்கலான்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கிறான். என்னை தாகடிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், என்னை முழுங்கிடலான்னு பாக்குறான், என்னை எப்படியாவது தள்ளிவிட்டுலாம் நினைக்கிறான். எல்லா சூழ்நிலைகளிலையும் என் தேவனுக்கு வைராக்கியமாக வாசிங்க வசனத்தை. அநேக தரம் இதை செய்துட்டான் அவனுக்கு இதை செய்யறேன், இதை பண்ணிட்டான் அவனுக்கு செய்யறேன், நீ இப்படி இருந்தாதான் உன்னை நான் பார்த்துப்பேன், இப்படி இருந்தாதான் அதை செய்வேன்னு சொல்லி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். வாசிங்க, என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார். ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உங்களை மேற்கொள்ளாம ஒரு கூட்டம் இருக்குன்னா அந்த கூட்டம் தேவனுக்கு பயந்த கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனுள்ள இருக்கிறோம் சொன்னா இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. என்றைக்கோ மரித்து புல்லோடு புல்லாய் கிடக்க வேண்டிய நம்மை உயிர் கொடுத்து நம்மை ஜீவனை கொடுத்து காத்து வைத்திருக்கிற தேவனுக்காக கேவலம் ஒரு சில காரியத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? விட்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, இந்த ஜீவன் என்னைக்கு போயிருக்கணும்? 2006 முன்னாடியே போய் சேர்ந்திருக்கணும். 2006 முன்னாடியே போய் சேர்ந்திருக்கணும். அவர் எனக்கு கிருபையாய் இந்த ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு பயம். ஏன்னா கிருபையாய் நமக்கு ஜீவனை கொடுத்துட்டார் இல்லையா, அவருக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டாம். செத்தாலும் வாழ்ந்தாலும் இனி அவருக்காக, ஏன்னா அவர் இந்த ஜீவனை கொடுத்தார், அவருக்காய் வாழும்படியாய் கொடுத்தார். அல்லேலூயா. எனக்காக வாழ்றதுக்காக நான் உயிரோட இல்லைங்க, நான் செத்து போயிருந்தா என்னைக்கோ செத்து போயிருப்பேன், ஆனா என்னை குடும்பமா காப்பாத்தி கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க. இப்ப எதுக்காகனா அவருக்காக வைராக்கியமா வாழணும். நம்ம செத்து தான் என்னைக்கு செத்து போயிருக்கலாம். அல்லேலூயா. சாவுக்கு பயந்து நம்ம இன்னைக்கு என்ன செய்துட்டு இருக்கிறோம்? கடவுளை விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். நம்ம செத்து மண்ணோடு மண்ணா போக வேண்டிய சூழ்நிலை இருந்தோம், அவர் நம்ம என்ன பண்ண தூக்கி எடுத்தாரு. இப்ப தூக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணுதுன்னாக்கா, எதுக்காக நான் ஆண்டவருக்காக சாகணும்? எதுக்காக நான் சபைக்காக சாகணும்? எதுக்காக நான் விசுவாசிகளுக்காக போராடணும்? அதெல்லாம் நான் செய்ய முடியாது. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு இருந்தோம்னு சொன்னாக்கா என்றைக்கும் நான் மறித்து போயிருக்கோம். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் நீங்க சம்பாதிச்சதில்ல, இந்த ஜீவன் என் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த உலக பிரகாரமா இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களுக்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் என் தேவனை விட்டு, என் தேவனை விட்டு வழி விலகி போவேனானா, அதை விட பெரிய துரோகம் என் கடவுளுக்கு நான் செய்யறது கிடையாது. இதை காட்டிலும் பெரிய துரோகத்தை நான் என்ன பண்ண போறது இல்ல, என் தெய்வத்துக்கு செய்யறதே கிடையாது. இதுதான் பெரிய துரோகம், இதுதான் பெரிய துரோகம். ஊருக்காக, உலகத்துக்காக, தேசத்திற்காக, நாட்டுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, ஜாதிக்காக, மதத்திற்காக என் தேவனை நான் இழப்பேனானால் அதை விட பெரிய இழப்பு என் வாழ்க்கையில வேற எதுவும் வரப்போறது கிடையாதுங்க. அதோட ஒரு பெரிய துரோகம் என் தெய்வனுக்கு நான் செய்திட முடியாது. அதை விட அசிங்கமான காரியம் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப நான் சொல்ல முடியும் இந்த வசனத்தின்படி? 4வது வசனம் வாசிங்க. கர்த்தரோ நீதியுள்ளவர். ஏன்னா நான் அவருக்கு உண்மையா இருக்கிறத நம்பி அவர் என்னை பார்த்து எனக்கு அவர் உண்மையா இருந்தார். எப்படி தெரியுமா வந்தாரு? வாசிங்க வசனத்தை. துன்மார்க்குடைய கயிறுகளை அவர்கள் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. 8வது வசனம் வாசிங்க. போது உங்களுக்கு உண்டாவதாக. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லேலூயா, புரிஞ்சுக்க தெரியணுமா? எத்தனை பேர் தெரியணும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? வாசிங்க 6வது வசனத்தை.
யாரு சொன்னா உங்களுக்கு விரோதமாய் கை தூக்குறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் நாவு திறக்கிறவர்கள், உங்களுக்கு விரோதமாய் கண் சமைக்கிறவர்கள், அத்தனை பேரும் வீட்டின் மேல வளர்கிற பிள்ளை போல இருப்பாங்களா? அது பட்டு போயிடும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். பார்க்கறதுக்கு பசையில் இருந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஒன்றும் கிடையாது அப்படின்றதுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் முடிச்சு போட்டுருவார். அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்கு வைராக்கியமாக இருப்பீங்களானால், நீங்கள் இயேசுவுக்கு வைராக்கியமாக இருப்பீங்களானால், நீங்கள் தேவனுக்கு வைராக்கியமாக இருப்பீங்களானால், எந்த தலைகளுக்கு முன்பாக உங்களுடைய தலைகள் விழுந்ததோ அதே தலைக்கு முன்பாக உங்களுடைய தேவன் உயர்த்தி வைப்பார். கையை தட்ட மாட்டீங்களா? எவ்வளவு வல்லவர் அவர். இன்றைக்கும் இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசினால அவர் நான் ஸ்தோத்திரிக்க தொடர்ந்து